எழுதிய சட்டம் பொங்க விரியதன் அரிய சாதகத்திலே கண்டம் வந்த வினைகளை பார்த்து மனதுக்குள்ளே வாட்டம் பூஷன் தீயின் பரிகாரங்கள் தந்திடுமே ஏற்றம் வணக்கம் நேயர்களே. பொதுவாக திருமண வயசில் திருமணம் நடக்காமல் தடைபடுவது ஏன்? ஒரு சிலருக்கு 32-33 வயசாகி கூட கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது, ஒரு சிலருக்கு கல்யாணமே ஆகாமல் போயிடுறது, கல்யாணம் ஆகாமே 40-45 வயசு சொல்ல போகிறது. ஸோ திருமண தடை, திருமணம் வந்து தாமதம், ஒரு 28-29 வயசு சொல்லும் கல்யாணம் ஆகாமல் இருந்து அப்புறமா கல்யாணம் ஆகிறது, ரொம்ப நாளாக பொண்ணு பார்த்து ரொம்ப நாளாக மாப்பிள்ளை பார்த்து நடக்காமல் தட்டி தள்ளிக்கிட்டே போகிறது, இதுக்கான காரணங்கள்னா அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 75% ஜாதகம் காரணமாக இருக்கும், மிச்சம் 25% உங்கள் எண்ண ஓட்டங்களும் காரணமாக அமையும். ஏன்னா நமக்கு இன்னும் ரொம்ப பெட்டராக இருக்கணும், ரொம்ப பார்க்குறது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பையன் ஒரு ஹீரோயினை சினிமாவில் வர மாதிரி கற்பனை பண்ணுறது. சினிமாங்கிறது வந்து கற்பனை காட்சிகள் நிறைந்தது ஆக்சுவலாக. ஸோ கற்பனை காட்சிகளுக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் சம்மந்தம் கிடையாது, ஆனால் அது மாதிரி நினச்சிக்கிட்டு அது மாதிரி தேடுறது, அப்புறம் ஒரு பெண் ஒரு ஹீரோவை தேடுறது. ஸோ இது போல் தேடிக்கிட்டே இன்னும் பெட்டரானா நல்லாயிருக்கும், இன்னும் பெட்டரானா நல்லாயிருக்கும்னு சொல்லி திருப்திப்படாமல் எதையோ ஒன்றை தேடி ஓடுறதுனாலையும் திருமண தடை உண்டாகும். அப்புறம் சரியான முறையில் பார்க்காம சரியான முறையில் முயற்சி பண்ணாமல் இருக்குது. அதனால தான் இந்த 25% நம்ம நடைமுறை செயல்பாடுகளுக்கு ஒதுக்கியாச்சு. ஸோ 75% ஜாதகம் காரணமாக இருக்கலாம். எப்படி அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி, இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனகுடும்ப வாக்குஸ்தானாதிபதி, ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய கலத்திர ஸ்தானாதிபதி, இந்த ஸ்தானாதிபதிகள் மறைஞ்சா 3, 6, 8, 12 மறைகிறது, இல்லை 3, 6, 8, 12 குடையனுடைய சாரம் வாங்கிறது, இது போல் இருக்கிறதுனாலையும், ஏழாம் இடத்துல தனித்த சனி பகவான் இருக்கிறது, தனித்த வியாழன் இருக்கிறது, தனித்த சனி பகவான் செவ்வாய் இருக்கிறது, அங்காரகன் இருக்கிறது, இது எல்லாமே கூட திருமண தடை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் செவ்வாய் சேர்க்கை, அது எந்த ராசி கட்டத்தில் இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, இது வந்து கடுமையான திருமண தடையையும் திருமண வாழ்க்கையில் திருமணத்துக்கு பின்னாடி கடுமையான பாதிப்புகளையும் உருவாக்கும். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சனி சேர்ந்துட்டாவே திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும், 95% கண்டிப்பாக பாதிக்கும். எல்லாத்துக்கும் சில விதிவிலக்குகள் இருக்குது. சில நேரத்தில் சில விஷயங்கள் பிரபஞ்சத்தோட அடிப்படையில் சில விஷயங்கள் நல்லாவே நடக்கும், அது வந்து அதுக்கு சில விதிவிலக்குகள் உண்டு ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஸோ அதனால் வந்துட்டு இந்த 7 குடையன் 2 குடையன் 3, 6, 8, 12 மறைகிறது, நான் சொன்ன மாதிரி ஏழாம் இடத்துல குரு, ஏழாம் இடத்துல சனி, ஏழாம் இடத்துல அங்காரகன் இருக்கிறது, அப்புறம் இந்த 7 குடையன் ராகுக்கேது சம்பந்தம் பெறுறது. அதே போல் வந்து நிறைய ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது திருமண தடைக்கு. நான் சொன்ன மாதிரி வந்து 25% வந்து இயல்பான காரணங்கள், நம்ம நடைமுறையில் ப்ராக்டிக்கலாக சில விஷயங்களை நம்மளாகவே கெடுத்துக்குவோம் ஆக்சுவலாக, அது போல் இருக்கிறது. மிச்சம் வந்து ஜோதிட ரீதியான காரணங்கள் இருக்குது. இப்போ இதில் வந்து ராகுக்கேதுக்கு இந்த காலசர்ப தோஷத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடைகளுக்கு, அந்த கிரகத்தை எந்த கிரகம் காலசர்ப தோஷத்துக்குள்ளே இருந்து திருமண தடை ஏற்படுத்ததோ அந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணாவே போதும், உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த திருமண தடை விலகிடும். சில ஜாதகங்களில் வைத்தவிய தோஷம்னு ஒரு தோஷம் இருக்குது, இதில் வந்து மத்தியம வைத்தவிய தோஷம்னு இருக்குது, மகா வைத்தவிய தோஷமும் இருக்குது, வைத்தவிய தோஷம்னு ஒன்று இருக்குது. இந்த வைத்தவிய தோஷம் கண்டிப்பாக திருமணம் நடந்துடும், மத்தியம வைத்தவ தோஷம் அலைய விட்டு ஏதோ ரூபத்தில் கஷ்டப்படுத்தி நடத்தும், மகா வைத்தவிய தோஷம் திருமணம் நடக்காமே போகிறதுக்கு 99% வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி தோஷங்கள் இருந்தால் அதற்கான பரிகாரங்கள் இருக்குது. நவாக்கரி 7, நவாக்கரி 5 சொல்லிட்டு ஜாதக இந்திர பிரயோகம், ஜலவாச அக்னி பிரயோகம் அப்படிங்கிற பரிகாரத்தில் இந்த மாதிரி பரிகாரங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி செஞ்சு திருமண தடையை முழுசாக அகற்றுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதனால் திருமண தடை ஜாதகத்தில் இருக்கிறதுனால திருமணம் தாமதமாக நடக்கும். ஆனால் நம்ம ஊரை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா, குரு 2, 5, 7, 9 குரு பகவான் வந்தாவே அது வந்து உங்களுக்கு திருமணத்துக்கான நேரம், வியாழ நோக்கம் வந்துடுச்சு,
அப்படின்னு சொல்லி அதை மட்டும் பேஸ் பண்ணியே உங்களுக்கு அந்த ஐப்பசியில் கல்யாணம் முடிஞ்சிடும், இந்த கார்த்திகையில் முடிஞ்சிடும், இந்த தையில் முடிஞ்சிடும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஸோ அதை மட்டும் வச்சு திருமண தடையோ திருமண சீக்கிரம் நடந்துடும் சொல்லிவிட்டு ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து ஜாதகத்தில் தசாபுக்தி அந்தரங்கள் கூடி வரும்பொழுது அந்த நேரத்தில் குரு பகவான் 2, 5, 7, 9 வந்தார்னு சொன்னால் அந்த திருமண தடை முழுசாக விலகி திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு ஒரு இடம் பார்த்தோன்னே முடிஞ்சோம், ஒரு சிலருக்கு 10-15 இடம் பார்த்தோன்னு முடியும், ஒரு சிலருக்கு 50-60 இடம் பார்த்தோன்னு முடியும், ஒரு சிலருக்கு 33 வயசுக்கு அப்புறம் தான் கல்யாணம் முடியணும்னு இருக்கும். அதை தான் இந்த ஜாதகத்தை பொறுத்த விஷயம். ஜாதகத்தை பார்த்தோம்னா அதுக்குரிய பரிகாரங்களை செஞ்சு சீக்கிரமாக திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்திக்கலாம். நன்றி, வணக்கம், நாளை சந்திப்போம். உங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ந்து நியூமராலஜி, பிரமிட் எண், சூட்சும எண், பூர்வ எண் அடிப்படையிலும் அஷ்டகன்ம சாஸ்திர அடிப்படையிலும் பெயர் மாற்றம் மற்றும் நிறுவனங்களின் பெயரை மாற்றி அமைத்தும் நட்சத்திர சார அடிப்படையில் ரத்தினங்களை தேர்வு செய்து சரியான நேரத்தில் அணிவதன் மூலமும் பிரயோக பூஜைகள் மூலமும் வாழ்வையே மாற்றி அமைத்திட பிரயோக மந்திரங்கள் மூலமும் வாஸ்து சாஸ்திர அடிப்படையில் வாழுமிடத்தை உயிர் சக்தியாய் மாற்றி பிரபஞ்சத்தின் பேராற்றல் பெற்று பிரகாசமான வாழ்க்கையை பெற உங்களுடைய சகலவிதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண அணுக வேண்டிய முகவரி டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன், 473 19வது தெரு, 4வது செக்டார், டபுள் டேங்க் அருகில், கே நகர், சென்னை 78. செல் 9840422233, 9884282233 and 9447522233. முன்பதிவு பெற்று வரவும்.